நீங்கள் என்ற இந்த காலை தியானத்தை வழங்குவதே உங்கள் மேசியா டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியா டிவி. இன்றைய தலைப்பு, ஊழியத்தில் சந்திக்கும் இழப்புகள். தியான வசனம் 1 கொரிந்தியர் 4:11. இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம். தேவனுடைய ஊழியத்துக்காக இழப்புகளை சந்தித்தவர்கள் அநேகமாயிரம் பேர். இந்த காலங்களில்தான் ஊழியம் செய்கிறவர்கள் செல்வ செழிப்பாக வாழ்கிறார்கள் என கேள்விப்படுகிறோம். ஆனால் ஆதி காலம் முதல் இன்று வரைக்கும் ஊழியத்துக்காக சகலத்தையும் இழந்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இவர்களால் தான் ஊழியமானது இன்றும் வல்லமையாக வளர்ந்து வருகிறது. ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்திற்கு சென்று இருண்ட கண்டமாக இருந்ததை சற்று ஒளிபெறச் செய்த டேவிட் லிவிங்ஸ்டனின் தியாகம் உலகம் அறிந்ததே. ஆனால் அவருடைய ஊழிய பொறுப்பினால் அவருடைய மனைவி சந்தித்த தியாகம் அநேகர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. டேவிட் லிவிங்ஸ்டன் திருமணம் செய்தது ஆப்பிரிக்காவுக்கு மிஷனரியாக சென்ற இன்னொரு மிஷனரி ராபர்ட் மொபட் என்பவரின் மனைவி மேரி என்பவரை. 1845 ஆப்பிரிக்காவில் தான் இந்த திருமணம் நடந்தது. டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள் எப்போதும் ஊழியத்தை குறித்தும் ஆப்பிரிக்காவின் வளர்ச்சியை குறித்துமே சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருந்தபடியால் அவர் மனைவி மீறி பெரிய தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. தேவையான சத்தான உணவில்லை. இந்த நிலையில் அவர்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக 6 குழந்தைகள் பிறந்தனர். இவர்களை வளர்ப்பதும் ஊழியமும் உதவி செய்வதுமே மூச்சு என்று செயல்பட்டு டாக்டர் டேவிட் அவர்களை கவனிப்பதும் பாரமாயிற்று. ஆகவே மேரி அவர்கள் தன் குழந்தைகளுடன் இங்கிலாந்துக்கு புறப்பட்டு சென்றார்கள். சரியான உணவின்மை, குடும்ப சுமை, நீண்ட கால தனிமை ஆகியவற்றின் பாரத்தால் 42 வயதிலேயே மரித்தார். ஏழ்மையான வாழ்க்கை பாரத்தால் கவலைப்பட்டு மரித்திருந்தாலும் கிறிஸ்துவின் வருகையின் போது தனது கணவனுடைய ஊழியத்தால் மாற்றம் பெற்ற பெரிய சேனையை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டு பாரம் சுமந்து வாழ்கிற யாவருக்கும் ஜீவ கிரீடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வாழ தேவன் உதவி செய்வாராக. இப்பொழுதும் நாம் முடிவு செபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். மகா கிருபையும் அன்பும் உள்ள பரலோக பிதாவே, கடைசி காலங்களில் எங்களை ஊழியத்திற்காக அழைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.